நாட்டில் நிலவும் போசாக்கின்மை நிலை குறித்து சுகாதார அமைச்சர் கஹலிய ராமகுவேல நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பொய்யானதும் பொறுப்பற்றதுமான அறிக்கை என குடும்ப சுகாதார பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய போசாக்கு அறிக்கை நிரூபித்துள்ளது என மருத்துவத்திற்கான மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் சங்க கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடுமையான போசாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இல்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா கடந்த ஓராண்டுக்கு முன்னர் தெரிவித்திருந்த கருத்தும் இந்த அறிக்கையின் மூலம் பொய்யாக்கப்பட்டது என அந்த கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமர் சஞ்சீவ கூறுகிறார். சுகாதார பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய போசாக்கு அறிக்கையின்படி நாட்டில் நிலவும் உண்மையான போசாக்கின்மை நிலைமை மற்றும் அன்று வெளியிடப்பட்ட அறிக்கை மற்றும் இன்று அது குறித்து சுகாதார அமைச்சின் கருத்து என்னவென்பதை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். சமீபத்திய போசாக்கு அறிக்கையின்படி இலங்கையில் ஏறக்குறைய 1% குழந்தைகள் அதாவது 15,000-க்கும் அதிகமானோர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் ஏறக்குறைய 150,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் அபாய வலயத்தில் அல்லது மிதமான நிலையில் உள்ளதால் 5 வயதிற்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதுடன் அந்த குழந்தைகளின் இறப்பு விகிதமும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டெய்லி ஸ்லோன் .lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.